கொக்கவள்ளி அருகே கள்ள தொடர்புக்கு இடையராக இருந்த கட்டிட தொழிலாளியை பெட்ரோல் ஊற்றி எரித்து கொண்டுவிட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டதாக நாடகமாடிய மனைவி சிக்கிய பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி குறிப்பு. சேலம் மாவட்டம் கொக்கவள்ளி அருகே வீரகனூர் வெள்ளையூர் கிராமத்தை சேர்ந்தவர்தான் பொன்னுச்சாமியின் மகனான சின்னசாமி, வயது 48. கட்டிட மேஸ்திரியான இவர் திருச்சிக்கு வேலைக்கு சென்று வந்தார். இவரது மனைவிதான் சகுந்தலா, வயது 46. இவர்களுக்கு சின்னதுரை, வயது 26 என்ற மகனும், மஞ்சு, வயது 23 என்ற மகளும் உள்ளனர். இந்நிலையில்தான் கடந்த 11ஆம் தேதி இரவு 7 மணிக்கு வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய சின்னசாமி உடல் கருகிய நிலையில் அலறி துடித்தார். சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டனர். அப்போது குடும்ப தகராறில் உடலில் பெட்ரோல் ஊற்றி கணவன் தீக்குளித்து விட்டதாக சகுந்தலா தெரிவித்தார். சிறிது நேரத்திலேயே அவர் உயிரும் பிரிந்தது. வீரகனூர் போலீசார் உடலை கைப்பற்றி விசாரித்தனர். இதில் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்ததால் சகுந்தலாவே தனது கணவர் மீது பெட்ரோல் ஊற்றி எரித்து கொண்டதும் தெரிய வந்தது. இதையடுத்து சகுந்தலாவை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்ற இன்ஸ்பெக்டரான முருகன், எஸ்ஐயான தினசேகரன் ஆகியோர் விசாரித்தனர். அப்போதுதான் அவர் போலீசில் அளித்த வாக்குமூலத்தில் கூறியிருப்பது என்னவென்றால், கொக்கவள்ளி அருகே ஆணையம்பட்டி கிராமத்தை சேர்ந்த அந்தோணியுடன் எனக்கு கள்ள தொடர்பு இருந்தது. இதனை அறிந்த எனது கணவர் பலமுறை கண்டித்தார். ஆனால் நான் கள்ள தொடர்பை தொடர்ந்ததால் அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டது. கள்ள தொடர்புக்கு இடையராக இருந்ததால் அவரை குடிப்பழக்கத்தை பயன்படுத்தி கொண்டு கொலை செய்ய முடிவும் செய்தேன். அதன்படி சம்பவத்தன்று பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலையும் செய்துவிட்டு மன்னனை ஊற்றி தற்கொலை செய்து கொண்டதாக கூறி நாடகமாடினேன். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து தற்கொலை வழக்கை கொலை வழக்காக மாற்றிய போலீசார் சகுந்தலாவை கைதும் செய்தனர். பின்னர் அவர் ஆத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள். மஜிஸ்ட்ரேட் உத்தரவின் பேரில் சகுந்தலாவை சேலம் சிறையிலும் அடைத்தனர். கள்ளக்காதலுக்கு இடையராக இருந்த கட்டிட தொழிலாளியை மனைவியை தீர்த்து கட்டிய சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.